வணக்கம் இது அதிதியின் ஆடியோ புக்ஸ் கீராவின் யாருடைய நாள் காலை எழுந்ததும் பால் பாக்கெட் வாங்க போகும்போதெல்லாம் முதலில் தட்டுப்படுபவன் நீ வந்தான் திரு திரும்பியதும் முனிசிபல் குப்பை தொட்டியை துளாவிக் கொண்டிருப்பான் அவனுக்கு வேண்டியது கழிவு தாள்கள் காலியான பால் பாக்கெட்டுகள் அட்டைப்பெட்டுகள் இப்படி எவ்வளவு கிடைக்கிறதோ இன்றைக்கு அதிர்ஷ்டமான நாள் அவனுக்கு குடிக்கவும் முன்னவும் போதும் பேச மாட்டான் உண்மையில்லை கையேந்த மாட்டான் பிசைக்காரன் இல்லை நாற்பத்தைந்து வயதுக்குள் இப்படி ஆகிவிட்டானான் பார்த்தவுடன் ஒரு நிமிடம் ஐயோ என்றிருக்கும் வைத்தியம் முற்றியவர்களும் ஜாதி குடிகாரர்களும் தான் இப்படி குடும்பத்திலிருந்து அன்னியப்பட்டு தெருவுக்கு வந்து விடுகிறார்கள் ஒரு நாள் நகரத்துக்கு போய்விட்டு லாஸ்ட் பேர் திரும்பிக் கொண்டிருந்த போது எதிரே ஒரு பெரும் பயணம் வந்து கொண்டிருந்தது வருகிறவர் யாரோ ஒரு மகா பிரபு பூப்பள்ளக்கில் வருகிறார் போல வாத்தியங்களும் அதிர்வீட்டுகளும் முழங்க ஆட்டமும் கொண்டாட்டமும் வருகிறார் போலீஸ்காரர்கள் அணிந்த தொப்பிகளை கையில் எடுக்கிறார்கள் இருசக்கர வாகனங்களில் வருகிறவர்கள் இறங்கி மரியாதை செய்கிறார்கள் ஊர்வலம் மெதுவாக எங்களை கடக்கிறது விலையுயர்ந்த பூப்பழக்கில் இருக்கும் மானுபவர் யார் என கவனித்த போதுதான் தெரிந்தது அட நம்ம முனிசிபால் குப்பாண்டி தொட்டியார் அனாதையாக விடப்பட்ட ஒருவனுக்கு வந்த வாழ்வை மனுஷா என்று என்னையை கேட்டுக்கொண்டேன் பூப்பள்ளக்க அரிசந்திர மகாராஜனுடைய கோயிலை கடந்து மயான பூமிக்குள் நுழைகிறது அந்த மயான நுழைவாயில் சிறுவரில் இப்படி எழுந்திருந்தார்கள் இன்று இவர் நாளை நீ வாசகத்தில் ஒரு திருத்தம் வேண்டும் என்று தோன்றியது இன்று இவர் நாளை நாம்